நமது ஜேஆர்கே அமுலு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும். 2023 ஆண்டு மார்ச் மாதம் துலாம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் அமைந்துள்ள கிரகங்களின் நிலைப்பாடுகளின்படி காதலர்களுக்கு காதல் விவகாரங்கள் எப்படி இருக்கும் என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். எல்லா ராசிகளுக்கும் இந்த மாதிரியான காதல் பலன்களை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் மேலும் குருபெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி போன்ற அனைத்திற்கும் பதிவு செய்கிறேன். இந்த ஜேஆர்கே அம்லு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை அழுத்திக் கொண்டால் நான் பதிவு செய்யும் வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். முதலில் 2023 ஆண்டு மார்ச் மாத கிரகங்களின் நிலைகளை பார்ப்போம். மேஷம் ராசியில் ராகு பகவான், ரிஷபராசியில் செவ்வாய், துலாம் ராசியில் கேது, கும்பராசியில் சனி, புதன் சூரியன், குரு மீனம் ராசியில் சஞ்சரிப்பார்கள். சுக்கிர பகவான் 12 தேதி வரை மீனத்திலும் அதன் பிறகு மேஷத்திற்கு வருவார். ரிஷபராசியில் இருக்கும் செவ்வாய் பகவான் மிதுனம் ராசிக்கு வருவார். 15 தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீனராசிக்கு வருவார். 16 தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மீனம் ராசிக்கு வருவார். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் பணத்தை கலஸ்திரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கிர நிவர்த்தி பெற்று சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் இருப்பார். துலாம் ராசிக்கு 3 இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பார். 3 இடம் என்பது தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, ஸ்தானம். இவைகள் அனைத்தும் துலாம் ராசி காதலர்களுக்கு அதிகரிக்கும். காதலித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் தங்களுடைய காதலை காதல் துணையிடம் தைரியத்துடனும் விவேகத்துடனும் வெட்கப்படாமலும் வெளிப்படுத்துவதற்கு, அதாவது ப்ரோபோஸ் செய்வதற்கு செவ்வாய் பகவான் சூழ்நிலைகளை உருவாக்குவார். துலாம் ராசி அன்பர்கள் புதிதாக காதலிக்க நினைப்பவர்களுக்கும் ஏற்கனவே காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் கைகூட வாய்ப்புகள் உருவாகும். துலாம் ராசிக்காரர்களின் ராசிநாதன் சுக்கிர பகவான் 12 தேதி வரை மீனம் ராசியில் இருந்து அதன் பிறகு மேஷம் ராசிக்கு வந்து துலாம் ராசியை, அதாவது உங்களுடைய ராசியை பார்ப்பார். மேலும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சத்தில் இருப்பார். சுக்கிர பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுப்பது மட்டுமில்லாமல் திருமணத்திற்கு அடித்தளமான காதலில் வெற்றி கிடைக்கச் செய்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணம் கைகூடவும் செய்வார். காதலர்களுக்கு இடையே மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலத்தை கூட்டுவார். குருபகவான் மற்றும் சுக்கிரபகவானின் உச்சநிலையால் மார்ச் மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு காதலில் நற்பலன்களே அதிகம் இருக்கும். துலாம் ராசி கலஸ்திரஸ்தான அதிபதி குருபகவான் தன்னுடைய 5 பார்வையால் துலாம் ராசிக்கு 10 வீடான தொழில் ஸ்தானத்தையும், 7 பார்வையால் துலாம் ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்தையும், 9 பார்வையால் துலாம் ராசிக்கு தனம் ஸ்தானத்தையும் பார்ப்பார். சுபகிரகமான குருபகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு 12 இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதால் சுபவிரயங்கள் ஏற்படும். அதாவது சுபகாரியங்களுக்காக பணம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சுபகாரியங்களில் ஒன்றான திருமணத்திற்கு அடித்தளமானது காதலாகும். காதலர்கள் தங்களுடைய காதல் துணைக்கு பணம் செலவு செய்வதற்கான சூழ்நிலைகளை குருபகவான் உருவாக்குவார். இவ்வாறாக செய்வதால் காதலர்களுக்கிடையே பரஸ்பர ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம் கூடும் என்பது மட்டுமில்லாமல் காதலில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். மேலும் குருபகவானின் 9 பார்வையால் காதலர்களுக்கிடையே இதுவரையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகி நல்லுறவு மேம்படும். காதல் நோதலை குருபகவான் குறைப்பார். சனி பகவான் 5 வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வந்து துலாம் ராசி காதலர்களுடைய நேர்மறை எண்ணங்களை அதிகரித்து தாழ்வு மனப்பான்மையையும் கோபத்தையும் குறைத்து காதலர்களுக்கு இடையே நெருக்கத்தை அதிகரிப்பார். ராகு பகவான் கலஸ்திரஸ்தானமான 7 வீட்டிலிருப்பதால் காதலர்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். கவனமாகவும் பொறுமையாகவும் விட்டுக் கொடுக்கும் தன்மையுடனும் கோபப்படாமலும் விவேகத்துடனும் இருத்தல் வேண்டும். காதலர்கள் தங்களுடைய காதல் துணையுடன் பேசும் போது வார்த்தைகளை கவனமாக பிரயோகம் செய்தல் வேண்டும். இல்லையில் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள், பிரேக் அப் கூட ஏற்படலாம். தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். நமது ஜேஆர்கே அமுலு சேனலில் உள்ள வீடியோக்களை பார்க்கும் அன்பர்களில் 80% பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள். தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை அழுத்திக் கொள்ளவும். இப்படி நீங்கள் செய்வதால் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமோ கஷ்டமோ இருக்காது. காதலில் வெற்றி கிடைக்க துலாம் ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலரும் தான் என்ற அகந்தையை குறைத்து விட்டுக் கொடுக்கும் தன்மையை கடைபிடித்தால் காதலில் சந்தோஷம் அதிகரிக்கும். கோபத்தை குறைத்து நிதானமாக திட்டமிட்டு மிருதுவான வசீகரமான வார்த்தைகளையும் உண்மையான அன்பான நெருக்கமான பழக்கத்தையும் கையாளுங்கள். காதலில் மகிழ்ச்சி நீடிக்கும். மேலும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் நிரந்தரமாக இருக்க, பிரேக்கப் ஆகாமல் திருமணம் ஆகியும் வாழ்க்கை முழுவதும் காதலர்களுக்கு இடையே சந்தோஷம் நிலைத்திருக்க ஆண் பெண் இருபாலரும் கடைபிடிக்க வேண்டியவைகளை பார்ப்போம். காதல் துணை பேசும்போது தவிர்க்காமல் உன்னிப்பாக கவனித்தல் வேண்டும். காதலிக்க விருப்பமில்லாதவர்களிடம் காதலிக்க கெஞ்சுவதை தவிர்க்க வேண்டும்.
காதல் துணையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் தனியுரிமையை தெரிந்து கொள்ள நினைப்பதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டும். காதலுக்காக நடித்தால் ஏதாவது ஒரு கட்டத்தில் பிளவு உண்டாகும். தன்னுடைய காதல் துணையை பற்றி அடுத்தவரிடம், அதாவது மூன்றாவது நபரிடம் விமர்சிப்பதை தவிர்த்தல் வேண்டும். காதல் துணையின் நண்பர்களை தவிர்க்க கூறக்கூடாது. கனவுகாணும் காதல் துணை நிஜ வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தேவைப்படும்போது மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த புனிதமான காதல் வெற்றி பெறுவதற்கு மேலும் சில குறிப்புகளை பார்க்கலாம். எல்லோருக்கும் பிடித்தமான காதலில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்வோம். காதலிக்கும் எல்லோருக்கும் வெற்றி கிடைப்பது என்பது அரிதான ஒன்றாக இந்த காலகட்டத்தில் மாறிவிட்டது. காதலில் தோல்வி பெறாமல், கசப்பு ஏற்படாமல், பிரேகப் ஆகாமல் காதலை எப்படி சாதுரியமாக வெளிப்படுத்தி அதை தக்க வைத்துக் கொள்வது என்பதை தெரிந்து கொள்வோம். குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள், தந்தை, தாய் மற்றும் உறவினர்களோடு சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் குதூகூலத்துடனும் இருக்க அனைவரும் ஆசைப்படுவார்கள். குடும்பம் என்பது ஒரு மரம் போல. மரம் தழைத்து சிறப்பாக வளர அதனுடைய வேர்கள் ஆழமாகவும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருத்தல் வேண்டும். அதுபோல குடும்பத்திற்கு மிக முக்கியமான அடித்தளமானது வேர் போன்ற காதல் ஆகும். காதலித்துக் கொண்டிருக்கும் ஆணும் பெண்ணும் தங்களுடைய காதலை வெளிப்படுத்த, அதாவது காதல் துணையிடம் தன்னுடைய விருப்பத்தை சொல்ல, ப்ரபோஸ் செய்ய, காதல் நோதல் இல்லாமல் நல்ல ஒரு முடிவுக்கு வரவேண்டுமென்றால் காதலை நீங்கள் திங்கள் கிழமையில் வெளிப்படுத்துதல் நல்லது. அதாவது திங்கள்கிழமை ப்ரபோஸ் செய்யலாம். பார்வதி தேவியின் அம்சம் பெற்ற சோமவார தினம் என்று சொல்லக்கூடிய திங்கள்கிழமை நாட்களில் ப்ரபோஸ் செய்ய வேண்டும். உங்களுடைய காதல் ஒருதலை காதலாக இருந்தால் கூட இந்த திங்கட்கிழமையில் வெளிப்படுத்தும் போது காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சரி, வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தானா என்றால் இல்லை. புதன்கிழமை நாட்களிலும் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தலாம். புதன்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் காதலை ப்ரபோஸ் செய்வது நல்லது. தேதி எதுவாக இருந்தாலும் கிழமைகள் முக்கியமானதாக விளங்குகிறது. மேலும் வெள்ளிக்கிழமை நாட்களிலும் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தலாம். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை ராகுகாலத்தை தவிர்த்து மற்ற எல்லா நேரங்களிலும் உங்களுடைய காதலை உங்களின் காதல் துணையிடம் பகிர்ந்து வெளிப்படுத்தி ப்ரபோஸ் செய்யலாம். இவ்வாறாக இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது நீங்கள் வெட்கப்படாமல் விவேகமாகவும் சாதுரியமாகவும் செயல்பட உதவும். காதல் என்பது ஏழை, வயது வித்தியாசம், பணக்காரன், ஜாதி, மதம், இனம் போன்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு புனிதமான உணர்வு என்று சாஸ்திர ரீதியாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆன்மீக சாஸ்திரத்தில் தாம்பத்தியம் என்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, மேலும் தாம்பத்தியத்திற்கு அடித்தளமானது காதல் என்பது கூறப்பட்டுள்ளது. உங்களுடைய காதல் உண்மையான காதல் என்றால் உங்களுக்கு நன்மையான காதலாக அமையும். காதலிக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாரத்தில் 3 நாட்களான திங்கள்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் வெளிப்படுத்தி ப்ரபோஸ் செய்ததை கடைபிடித்தால் காதலில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம் ஏற்படுவதோடு வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணம் கைகூடவும் வாய்ப்புகள் கிடைக்கும். காதலர்களில் பெண்கள் தங்களுடைய காதலை காதல் துணையான ஆணிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை நாளில் வெளிப்படுத்தினால் மிக மிக சிறப்பாகும். காதல் துணைகளில் ஆண்கள் தன்னுடைய காதலை பெண்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணினால் வாரத்தில் வரக்கூடிய இந்த 3 நாட்களில் புதன்கிழமை வெளிப்படுத்துதல் நற்பலன்களை கொடுக்கும். காதலர்களில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய காதலை, அதாவது ஆண் துணையும் பெண் துணையும் இருவரும் முதன்முதலாக உங்களுடைய காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணினால் வாரத்தில் இந்த 3 நாட்களில் முதன்மையான நாளான திங்கட்கிழமை வெளிப்படுத்தினால் நற்பலன்களை கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த காதலை நேரம் காலம் பார்க்காமல் அவரை பார்த்தவுடன் காதல் வந்தது, அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் வந்தது என்று எண்ணினால் இந்த நாட்களை மறக்காமல் இருப்பது நல்லது. நேரத்தை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம். அதாவது அந்திப்பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை 6 மணி அளவில் கூட இந்த வாரத்தில் உள்ள திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகளில் வெளிப்படுத்தலாம். பரிகாரம், நவக்கிரகங்கள், ரதிதேவதை, மன்மதன் போன்றோரின் கோவிலுக்கு சென்று அல்லது படங்களை வைத்து வணங்குவதால் உங்களுடைய காதலில் உள்ள தடைகள் விலகி வெற்றி கிடைக்கும். மேலும் விநாயகர், முருகர், பெருமாள், நரசிம்மர், ஆஞ்சநேயர், தன்வந்திரி பகவான், ஐயப்பன் போன்ற தெய்வங்களை வழிபடுவதோடு சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று வணங்கினால் 2023 வருடம் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து நட்பலன்கள் அதிகரிக்கும்.